அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலாஸ் கிச்சன்ல மோர் குழம்பு செய்து காட்ட போறேன். வீட்டில் புளிச்ச மோர் இருந்தா இந்த குழம்பு பண்றது ரொம்ப ஈஸி. இந்த குழம்ப அடைக்கும் பிடி கொடை தொட்டக்கும் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 லிட்டர் தயிரை தண்ணி சேர்க்காம நல்லா திக்கா கடைஞ்சி வச்சிருக்கேன். அடுத்து சீரகம் 2 டீஸ்பூன், தோரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் கால் மூடி திருவி வச்சுருக்கேன், இஞ்சி 1 இன்ச், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 4 இருக்கு. இப்போ தயிரை தவிர மாக்கி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் பச்சையாக கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கிறேன். வெண்டைக்காயை 1 இன்ச் நீளத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கிறேன். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது, இல்லாட்டி வெண்டைக்காய் கொழ கொழன்னு ஆகிடும். ஓரங்கள் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறேன். திருப்பி ஒரு தட்டை போட்டு மூடிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி விடும்போது கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி விடுறது தான் என்னோடய பழக்கம். அப்போ தான் கருவேப்பிலையோட சக்தி எல்லாம் குழந்தைங்களுக்கு போய் சேரும், இல்லாட்டி இலையில ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. இதில் 1 கப்பு தண்ணியை விட்டு 1/2 டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை 1-5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுக்கிறேன். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். இப்போ வாசனை நல்லா சூப்பராக வருது. இப்போ இதில் 1/2 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோரை விட்டுக்கிறேன். இப்போது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மேலாக கருவேப்பிலையை போட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா கம கமான்னு சூப்பரா ரெடியா இருக்கு. மோர் குழம்பு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.